நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவின் மராட்டி மாநிலத்தில் மாணல் காதலியின் நடத்தியில் சந்தேகப்பட்டு காதலன் கொடூர ஆயுதத்துடன் அவரது கழுத்தை இரண்டாக துண்டித்து கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவத்தின் தொடர்புடைய நபரை கைது செய்துள்ள போலீசார் மேல் அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட ஜோதி சிங் மும்பையில் செயல்பட்டு வரும் மதுபான விடுதியில் நடன கலைஞராகவும் மாடலாகவும் இருந்து வருகிறார். ஜோதி சிங் பணிபுரிந்து வந்த நடன பாரில் வாடிக்கையாளராக இருந்த பிரதாஷ் பட்டேல் ஏற்கனவே திருமணமான நிலையிலும் இவருடன் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். நாளடைவில் இது காதலாக மாறி இருவரும் அடிக்கடி பட்டேலின் குடியிருப்பு ஒன்றில் சந்தித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி பட்டேலின் பிறந்த நாளை கொண்டாடும் பொருட்டு தீபா பகுதிக்கு அமைந்துள்ள அவரது குடியிருப்பில் ஜோதி சிங் சென்றுள்ளார். அங்கிருந்து இருவரும் புத்தாண்டை மும்பையில் கொண்டாடிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் மீண்டும் தீபா திரும்பியுள்ளனர். இதற்கிடையே 2ஆம் தேதி தமது வாகன ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவியுடன் ஜோதி சிங் பட்டேலின் குடியிருப்புக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு இருவருக்கும் இடையே திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாகவும் கூறி திட்டியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த பட்டேல் அங்கிருந்த கொடூர ஆயுதத்தால் ஜோதியின் கழுத்தை வெட்டி இரண்டாக துண்டித்துள்ளார். சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த ஜோதியின் வாகன ஓட்டுநரும் அவரது மனைவியும் உடனடியாக போலீசாரிடம் நடந்தவற்றை கூறி புகார் அளித்துள்ளனர். இதற்கிடையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தற்போது பட்டேலை கைது செய்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.